அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, சகல ஆழக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனார், 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அழகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனந்திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 8வது வசனத்தை படிங்க. ஆமாம், இந்த வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். காணாமற் போன ஆட்டை குறித்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனாள். அதாவது 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்தாலாம் ஒரு பெண்ணு, அந்த 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால், ஒரு வீட்டுக்குள்ளே தான் காணாமல் போய்க்குது. இங்கே கவனிக்க, வெள்ளிக்காசு எங்கோ காணாமல் போகல, ஒரு வீட்டுக்குள்ள வெள்ளிக்காசு காணாமல் போயிருக்கு. அப்போது காணாமற் போனால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஒரு வீட்டுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு, விளக்கை கொளுத்தி தொடர்ந்து எடுத்து பெருக்கா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாதா? ஆமாம், கையை தட்டு கல்பனா. கல்பனா கை தட்டா திருப்பியா? அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, உங்க பொருள் எங்கேயோ காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, வீட்டுக்குள்ளதான். ஆமா, இந்த உலகத்துக்குள்ளதான் காணாமல் போயிடுது, உலகமே ஒரு வீடு. விளக்க கொளுத்தணும், பெருக்கணும், இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். விளக்க கொளுத்து வீட்டை பெருக்கு, பெருக்க தெரியுமா தெரியாதா? வீட்டை விளக்க கொளுத்து தெரியுமா தெரியாதா? ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா காணாம போன வெள்ளிக்காசு கண்டுபிடிச்சிடலாம். கையை தட்டு. ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, காணாம போச்சுன்னா விளக்கு கொளுத்துப்பா, வீட்டை பெருக்குப்பா, கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் பாக்குது காணாம போனது. அப்போ நீ எதையெல்லாம் காணாமல் போய்விட்டதோ, சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம் எல்லாம் பிசாசு திருடி காணாமல் போனா மேப்படியான், காணாமல் கொண்டு போயிட்டான், வெள்ளிக்காசு திருடி போயிட்டான், அந்த வீட்டுக்குள் தான் சுத்திக்கிறான், இந்த உலகத்துக்குள் தான் இருக்கிறான் பிசாசு. விளக்க கொளுத்து, வீட்டை கொளுத்தி வீட்டை பெருக்கி, ஒரு தொடப்பும் ஒரு விளக்கு, இது இருக்கிறவ தான் பாக்கியசாலி. தொடப்பும் இல்லை விளக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விளக்கு பரிசுத்த ஆவியானவர், தொடப்பும் தேவடைய வார்த்தை, கூட்டி கழிச்சு ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு விளக்கு தொடப்பும் இயேசு தான். கையை தட்ட அல்லேலூயா. பெருகி தேவடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஜீவ வெளிச்சம், இது ரெண்டுனா மேப்படியா திருடி போனது உங்கள்கிட்ட குத்துருவான். இயேசு வீட்டை பெருக்கிறாரு, விளக்க கொளுத்துறாரு, காணாமற் போன சுகம் வந்துடுது. இயேசு நானே நல்ல மேய்ப்ப, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, வியாதியஸ்த சுகம் காணாமல் போயிடுச்சு அவனுக்கு, தர்றான் 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 தர்றான், 8 வருஷமா தேடிங்கிறான் விவசாய குளத்தில், 38 வருஷமா தேர்றானா, விளக்கும் குளத்தில் பெருக்கும் இல்லை, வீட்டையும் பெருக்கல, தேடி பார்க்குறான், தேடி கட்சி வெளி கண்டே பிடிக்கல, அட முட்டாளு. இயேசு வர்றாரு, விளக்க கொளுத்துறாரு, தொடப்பத்தை பெருக்கிறாரு, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக.
இயேசு ஜீவ ஒளின்னு சொல்றாரு. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அவதான் விளக்கு, ஜீவ ஒளி. அவன் பேரு சொல்லி தேவனை கொடுத்தாரு. ஆதா வந்து முழு உலக தேவடைய வார்த்தை குத்தாரு பாருங்க. திருடன் 38 வருஷமா காணாம போன அந்த சுகத்தை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. பசுத்தாய் வந்து ஜீவ ஒளி, பசுத்தாபியான விளக்கு வந்து அவன் மேல இறங்குதுமே. 38 வருஷத்துக்கு அப்புறம் வியாதி சுகமடைந்து அவன் ஜோரம் நடந்து போனான். உப்ப சொல்லுங்க, விளக்கும் தொடப்பும் இல்லாதவள், பரிதவிக்கப்பட்டவள், தேவடைய வெளிச்சம், தேவடைய வார்த்தை இல்லாத ஒரு பெண்ணு, காணாம போன வாய்நாளில் கண்டுபிடிக்கவே முடியாது. பிசாசு கிட்ட போனது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாள் திட்டிகிட்டே இருப்பான் பிசாசு. அவகிட்ட விளக்கும் இல்லை, தொடப்பும் இல்லை, என்ன பண்ண முடியும்? விளக்கும் இல்லை, தொடப்பும் இல்லை, காணாமல் போனது போனதான். வாய்நாள்லாம் பிசாசு கிட்ட அடிமையாது கட்சியில இருள் பாதாளத்துக்கே போய் சேர்ந்துருவா. என்கிட்ட விளக்கு இருக்குது, என்கிட்ட தொடப்பும் இருக்குது, என்கிட்ட இயேசு இருக்கிறாரு, அவர் தேவன் இது உயிர்த்ததுமா இருக்கிறாரு. தேவன் தனக்கு ஆதா வந்து முழு உலகம் கொடுத்து அசுத்தாவை தவிர்த்து பசுத்தாவை ஏந்து போனதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். ஏந்து போனது தேனவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருப்பா வந்திருக்கிறார். கிராமங்கள் எல்லாம் பாருங்க, சாயந்தரமானா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெண்களை தொடப்பு தீர்ப்பாங்க, நல்லா பெருக்குவாங்க, பெருக்கி பெருக்கி தண்ணி தெளிச்சு வீட்டில் போய் விளக்குதும். இயற்கையாகவே பெண்கள் எல்லா குடும்பத்திலும் அதை தான் இங்கே சொல்கிறாரு. கிராமத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் அம்மாலாம் சாயந்தரமானா பெருக்குவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, சாயந்தரத்தில் போய் விளக்கு ஏற்றுவாங்க. அது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னாக்கா, இயேசு ஒளியாக இருக்கிறா, ஜீவ ஒளியை ஜெபத்தில் ஏற்றணும் உங்கள் குடும்பத்தில். தேவடைய வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்து சொன்னால் குடும்பத்தில் காணாமல் போன சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஜீவம் நல்லா வரும். அதனால் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்குடைய ஜீவ ஒளியை கொடுங்க. கண்டிப்பாக வெள்ளி காசு அங்கே தான் இருக்குது, எங்கேயும் கொண்டு போக மாட்டான் பிச்சாது. உன் ஆசீர்வாத பூமியில் தான் இருக்குது. அதனால் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா காணாமல் போனதை நீ கண்டுபிடிக்கலாம். அதனால் இயேசு இல்லாத ஒரு பெண் பரிதவிக்கப்பட்டவள், எழுந்து போனதை அவள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் தேவ தூதர் பசு தாவியானவர் எழுந்து போனதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பார் பார்க்குறோம். அப்போது அன்னியும் ஒரு சிறிய 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ஜாக்கிரதையாக தேடணும், எப்படிங்க ஜாக்கிரதையா? இயேசு ஜாக்கிரதையாக தேடுறாரு, வியாதி தேடி சுகத்தை கொடுக்குறாரு, தரித்திரத்துக்கு விடுதலை கொடுக்குறாரு, சாப்பிட எல்லாமே தேடி தேடி ஜாக்கிரதையாக கொடுக்குறாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவசர ஜீவரத்தம் சுகத்தை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு, எல்லாம் காணாமல் போயிட்டு மனுஷனுக்கு. அப்போ வெரி சிம்பிள் கிறிஸ்துவ வாழ்க்கை, விளக்கு தொடப்பம், தேவடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, தேவநீதி உழித்தேதல், தேவனுக்கு ஆதா வந்து முழு உலகத்துக்கு இவ்வளவும் கொடுத்தா போதும். காணாமல் போனதெல்லாம் பிசாசு கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவான். எப்படி காணாமல் போதும்? பாவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா உங்ககிட்ட திட்டி போயிடுறான். ஏவாலு பிசாசு வார்த்தையை கேட்டது எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆதாமுக்கும் குத்து புருஷனும் காணாமல் போயிட்டான். மணமாலன் இயேசு வந்து ஏந்து போனதெல்லாம் திருப்பி கொடுக்கும்படி ஜீவ வார்த்தையை ஜீவ ஒளியை கொடுக்குறாரு. இப்போது ஏந்து போன பரலோக ராஜ்யம் சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் மீண்டும் அந்த ஆதாம் ஏவாள் சந்ததி கொடுக்குறாரு. அவர் என்ன தான் ஜீவ வார்த்தை கொடுத்தாலும் நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் தான், எனக்கு விளக்கம் வேணா தொடப்பும் வேணான்னாக்கா நீ கண்டுபிடிக்கவே முடியாது, இயேசு வேணா எதுவும் வேணா அப்படின்னா பிசாசு ஒவ்வொரு நாள் திடிட்டே இருப்பான். திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால் தொடப்பும் விளக்கு இருக்கிற பெண்ணு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு, எங்கே போனாலும் விளக்க கொளுத்துவா, தொடப்பத்தை பெருக்குவா, டக்குன்னு காணாமல் போடுகிறன் காணாமல் போட கண்டுபிடிச்சு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பா. எங்கே போனாலும் நல்ல மேய்ப்பன், குடும்பத்தார் இனத்தார் எல்லாம் காணாமல் போய் தான் இருப்பாங்க. காணாமல் போச்சுன்னா திருடு போன வீட்டில் பார்த்தா சந்தோஷம் ஹாஹா சிச்சினா இருப்பாங்க, ஒரே சோகமாக இருப்பாங்க, கப்பலுக்கு வந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவும் காணாமல் போயிட்டு சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் வாழ்க்கையில் வெறுப்பு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை பண கஷ்டம் காணாமல் போன எல்லாம் ஜெயில் மாதிரி அப்படியே இருப்பாங்க பாரு. அவங்களெல்லாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதுதான் இயேசு ஏற்றோட ஊழிக்காரன் செய்ய வேண்டிய வேலை. காணாமல் போயிட்டு அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உங்கள் தாய் தகப்பன் சொந்த பந்த எல்லாம் காணாமல் போயிட்டு வெள்ளி காசு காணாமல் போயிடுச்சு, அதுக்கு மேலே காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு இல்லை கெட்டகுமாரன் இளையகுமாரன் காணாமல் போயிடுறான். இல்லை இன்றைக்கி அந்த லூக்கா 15 வாசினா காணாமல் போன ஆடு காணாமல் போன வெள்ளி காசு காணாமல் போன இளைய மகன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. எல்லாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தான், அது இல்லைன்னா நீ எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. போனது போனது தான்,
வாய்நாளெல்லாம் போயிட்டு ஒரு நாள் திடீர் தினமும் போயிட்டே இருக்கும். பாவம் மரணம் தேவன் தர கூட கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு நாள் காணாமல் போய் காணாமல் போய் வாழ்க்கை வெறுத்து கட்சியில் மரணத்தில் போய் முடிஞ்சு கட்சியில் பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். அப்போது காணாமற் போனதை கண்டுபிடிக்க தெரிந்தவள் பாக்கியசாலி. அவள் வீட்டை கொளுத்தி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அவ்வளோதான். எங்கள் அம்மா குக்கர் அம்மா பெருக்கு பெருக்குன்னு பெருக்கிற பெருக்கும்போது ஏன் தேவன் தனக்கு உலகத்துக்கு இந்த ரூமுக்குள்ளே எது காணாமல் போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த உலகத்தில் எது காணாமல் போனாலும் சரி, அதை செத்தே போயிட்டான், உயிரே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு லாசரு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விளக்கு கொளுத்த தெரியல, வீட்டை பெருக்க தெரியல, ஏசுக்கிட்ட வந்தாங்க, ஐயா லாசு செத்துட்டாங்க ஐயா அப்படியாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடக்காரார். ஏசு எங்கேயுமே அடக்காரானே செய்யலை, செத்துவனெல்லாம் உயிரோடுகிறார். அவர் உழி தெரிஞ்சு ஜீவனமாக இருக்கிறார். அதுதான் விளக்கு தொடப்போம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாவது உழி தெரிஞ்சு கொடுத்ததுமே காணாமல் போன உயிர் திருப்பி வந்துச்சு, கண்டுபிடிச்சார் பார் உயிரை கையத்திட்ட அவருக்கு அல்லையா. எவ்வளோ பெரிய செய்தி, இதுக்கெல்லாம் கோடி ரூபாய் காணி கொடுத்தா கூட ஒரு ஈடு இணை ஆகாது. அவ்வளோ பெரிய சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பயத்தோடு தேவ பயத்தோடு கேள்வி, ஒரு கால் மணி நேரம் பயத்தோடு நடுக்கத்து கிடைக்கும் எதிர்காலத்தில் பெரிய சாட்சிகளாக மாறிடுங்க. ஆனால் இயேசு சுஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகுங்க. ஓடுங்க, விளையாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, ஆனால் ஜீவ மார்க்கத்தில் நல்லா தேறிடுங்க. எஸ்ஆர் ராஜாத்தி போல, ஆபிரகாமை போல, ஈஷாக்கை போல, ஆபிரகாம் சகல காற்று ஆசீர்வாதம், ஒரு பழுதுற்ற பலியே தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். ஆபிரகாம் இயந்து போனதெல்லாம் வந்துச்சு, 90 வயசு 100 வயசு பிள்ளையே இல்லை, சொந்த மணிக்கு என்ன இல்லை, பிள்ளையே இல்லை, காணாமல் போயிட்டான். ஈஷா கூட 90 வயசில் பெற்றுக்கொள்கிறான். அதுக்கு பழுதுற்ற பலியே தேவன் தனக்கு உலகத்துக்கு வீட்டை கொளுத்தி விளக்க பெருக்கி அந்த காரியத்தை செய்கிறான். உடனே காணாமற் போன ஈஷாக்கை கண்டுபிடிக்கிறான். சகல காலத்தையும் ஆசீர்வாதம் வருது. தெபோராள், மரியாள், பேதுரு, மோசே எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருதே. இயேசுவை உடையவன் உலகத்துக்கே ஒளி, அவன் பூமிக்கே உப்பு. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற ஜீவ ஒளி. ஆமாம், அந்த ஜீவ ஒளியில் தேவ நீதிட்டு உயிர்த்ததல் அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க 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 அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர 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 விருத்தி அடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளா இருப்பீங்க. உலகம் உங்களுக்கு எங்கே போனாலும் கிராகி தான், உங்களுக்கு எங்கே போனாலும் நீங்கள் டாப்பில் தான் இருப்பீங்க. தானியலை போல, சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ போல, எஸ்ரை போல, எங்கே போனாலும் தேவன் உங்களை வைத்திய தான் வைப்பார். வீட்டை பெருக்கணும், விளக்க கொடுத்துடும், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். கையை தட்ட அல்லையா. வீட்டை கூட பெருக்க முடியாதுங்க, நான் விளக்க கூட ஏற்ற முடியாதுங்க, எனக்கு எல்லாமே கிடைக்கும் நினச்சி பாருங்க. உக்காநேர் வேட்டையும் கொளுத்தலும் விலைக்கு கண்டே பிடிக்க முடியாது, வாய்நாள் முயல தேனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் விளக்க கொளுத்து வீட்டை பெருக்கினா கண்டிப்பாக கட்சியிடும். உங்கள் சொல்லப்படுது பாருங்க, வீட்டை பெருகி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும்போது ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சனி சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்கள் கூட வர வைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் சொல்றாரு, சொல்லிட்டார். கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். விளக்க கொளுத்தணும், வீட்டை பெருக்கணும். கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாவது முழு கொளுத்து கொடுக்கும், அதான் விளக்க கொளுத்தது. இல்லைங்க, ஒரு ஆள் மட்டும் கிறிஸ்துவ கொடுக்க மாட்டேங்க, அந்த பங்காளி அவன் பயங்கர பகைங்க, அவனுக்கு மட்டும் இயேசு காட்டுமா, பகை கசுபாட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுக்கலாம் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவை தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்து கொடுக்கணும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். கட்சியில் ஆட்டை கட்சி மாட்டை கட்சி இயேசுனாரு எல்லாமே ஏற்றுட்டாரு. கல்வார் சிலுவையில் என்னன்னாரு, ஒன்றும் இல்லை, சுகம் போயிடுச்சு, பலம் போயிடுச்சு, சமாதான சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, பிசாசு எல்லாம் திருடினா. இப்போ ஏசு தலைமையில் கை வச்சிரு, எப்படியோ ஏந்து போந்தாலும் இப்படி தலைமையில் கை வச்சிட்டு இல்லை. அவர் தான் இந்த ஓமையை சொல்கிறார், வீட்டை கொளுத்து வீட்டை கொளுத்தா விளக்க கொளுத்து வீட்டை பெருக்கு, அவர் தான் சொன்னார். இப்போ கல்வார் சில எல்லாம் ஏந்து போயிட்டு காணாமல் போயிடுச்சு, சிலுவில் என்ன பண்ணார், தலைமையில் கவிச்சு எல்லாம் காணாமல் போயிடுச்சு, வெள்ளி காசு காணாமல் போயிடுச்சு, ஆடு காணாமல் போச்சு, இலையமாக காணாமல் போச்சு, தலைமையில் கவிச்சு கவலை 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 கூட 38 வருஷமாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் 3 நாள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு என்ன பண்ணாரு, விளக்க கொளுத்தினாரு, ஜீவ வார்த்தையை பேசினாரு, ஜீவ ஒளி பெருக்கினாரு, பிதாவே மன்னியும் என்று சொல்லி தொடப்போம். தேவன் தனக்கு உலகத்துக்கு எத்தனை நாளில் கண்டுபிடிச்சார், எல்லாத்தையும் ஏந்து போந்தடலாம், 3 நாள் தான். பாவுட்டும் மனத்தடி பசுத்தாவி ஆசுவாதையும் எல்லாம் 3 நாள் கையை தட்ட அவருக்கு இல்லையா. எஸ்
இயேசு மாடல் காட்டுறார் எல்லாருக்கும். அப்பா காணாம போயிட்டு அறியிறப்பா, ஊர் ஊரா அறியிறப்பா, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை இல்லை, புள்ள இல்லை, காசு இல்லை, நிம்மதி இல்லை, ஆசுல ஆசுலா போறியப்பா, ஃபைனான்ஸ் கம்பெனியா போறியப்பா, வேலை தேடி கம்பெனி கம்பெனியா போறியப்பா, கோர்ட்டு கோர்ட்டா போறியப்பா, எங்கெங்கோ தேடி தேடி போறியப்பா, விளக்க கொளுத்துப்பா, வீட்டை பெருக்குப்பா, இயேசுவ தேவ தனக்கு ஆதாமத்து முழு விழுத்து கொடுப்பா. மூணே நாளில் பசு தாய் தேவதூர்கள்லாம் வந்து இயேசு ஏத்து போனதெல்லாம் பெற்றுக்கிட்டார். இந்த சுவிசேஷத்தை, இந்த சோழிய ஜீவன் ஜீவ மார்க்கத்தை தேவ நீதி டூவித்தல உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. வீட்டை பெருக்கிறதுக்கும் விளக்க கொளுத்துறதுக்கும் கற்றுக்கொடு. ஜீவம்மா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கற்றுக்கொடு. ஆமாம், நீயும் கற்றுக்கொடு, அவங்களுக்கும் கற்றுக்கொடு. நீ ஆசுவா, அவங்களும் ஆசுவாதமாக இருப்பாங்க. அப்போது காணாமல் போயிடுச்சேன்னு இனிமேல் நீங்கள் கவலைப்படுறதுனால காணாமல் போகிறது கிடைக்காது. காணாமல் போகுதுன்னா பிசாசு மேப்படியா, பிசாஸ் உள்ளே வந்து எல்லாத்தையும் காணாமல் கொண்டு போகிறான். பாவத்தை மரணத்தை கொடுத்து நீ தேவ நிதி உயிர்த்தது கொடுத்து தேவன் தனக்கு கொடுத்து பாவட்டு மரத்து முடியல. ஏந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கையை தட்ட இல்லையா? அதனால ஆதாம் மூலமாய், ஏவாள் மூலமாய் பிசாசு உரிமையாக உன் வாழ்க்கையில் வந்துடுறான். யாருக்கும் உபதேசம் நினைக்காத. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வழி உலகத்து 800 கோடி பேர் ஆதாம் வழியாக தான் பிறந்திருக்கிறாங்க. பிசாசு பணக்கார ஏழை படித்தவன் படிக்கா ஏழை பணக்க உயர்ந்தான் சிறிய பெரிய ஆடு பெண் எல்லாரும் காணாமல் போய் உலகமே நரகமாக இருக்குது. சமாதானம் போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, வேலை வாய்ப்பில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் வறுமை தரித்திரம் எல்லாம் காணாமல் போயிட்டு இருக்கேன். விளக்க கொளுத்த தெரியல, வீட்டை பெருக்க தெரியல, இவ்வளவும் தெரியல. ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சவன் கண்டிப்பாக அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பான். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசுவாதத்தை, ஐஸ்வர்யத்தை சகலத்தையும் கண்டுபிடிப்பான். வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் மற்றவர்களையும் நீ கண்டுபிடிக்கலாம், மற்றவர்களையும் நீ ஆசுவாதமாக இருக்கலாம், உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. சகல காற்று ஆசுவாதமாக இருந்தாங்க. அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்தியேசு மூலமாக உனக்கு உண்டாகி இருக்கிறது. தலை மேலே கை வச்சுன்னு கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணு. கவலைப்பட கவலைப்பட இன்னும் காணாமல் போயிட்டே தான் இருக்கும். ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படா, இப்போ இன்னத்தையே பண்ணும். சீக்கிரம் விளக்கு கொளுத்து, வீட்டை பேருக்கு லேட் பண்ணிட்டு இருக்காத. விளக்கு கொளுத்தி இயேசு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்தை தீவிரமாக கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகவும் கொடு. தாவீது வர வர பெரிய தேவை தான். எவ்வளோ பெரிய சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமானவோ சின்ன தேவையோ பெரிய தேவையோ கவலைப்படுறதுனால ஒரு மாற்றம் வரப்போகிறது கிடையாது. பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தேன். தேவன் தனக்கு ஆதாமது மூடு விழுந்து கொடுக்க 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 நீ எழுந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்வாய். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். காணாமல் போயிச்சே, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன், பாவம் செஞ்சிட்டேன், சேட்டை பிச்சை ஆடு காணாமல் போயிச்சு. காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறாரு, காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடிக்கிறாரு, காணாமல் போன இளைய மகன் வீட்டை தேடி வரான். எல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. ஆதாம் வியாபார வழியாக பிசாசு என் வாழ்க்கையில் எல்லாம் காணாமல் போய் பரிதாபமாக இருக்கிறேன். அதனால் கவலைப்படுறேன், துக்கப்படுறேன். ஒரு மாற்றம் நடக்குமா? ஒரே சோதனையாகவே பிரச்சனையாகவே இருக்குது. வாழ்க்கையை நரகமாக்குதுட்டியா? இயேசுவோடு வருத்தப்பட்டு வார சொல்கிறே. எல்லோரும் எண்ணத்தில் வாரம் நானே ஜீவப்பம், ஜீவ ஒளி, ஜீவ வார்த்தை, தேவ நீதி உயிர்த்தேதல், இயேசுக்கு சாமிட்ட வாக்கு தத்தம், பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமது முழு உலகத்து கொடு. எங்கே எந்த சந்து போத்தில் இருந்தாலும் அந்த வெள்ளிக்காசு உன் மடியில் வந்து விழுந்துடும். உன் மடியில் வந்து கண்டிப்பாக விடியும். இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாமது முழு உலகத்து கொடுக்குற மூணே நாளில் வாதாளம் வேதாளம் சகல ஆசுவாத இயேசு பார்த்து வந்து உயிர்த்தல் வந்து வானத்தோடு சகல அதிகாரம் வந்தது. பிதாவியை இவர்களுக்கு மன்னிம் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். பிதாவி இவர்கள் ஆவித்தி ஜீவனை விட்டார். ஈட்ட ஆதாமது மூடு ஜீவ சர ஜீவரத்தை கொடுத்தாரு. அதான் விளக்கு, அதான் தொடப்போம். மூணே நாளில் எல்லாம் வந்து ஏந்து போந்தெல்லாம் மூன்றாம் நாளில் வந்து விட்டது. அந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு ஆதாமது மூடு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்து கொடுக்குறோம், சோதுவாள் கொடுக்குற ராஜா. சத்தியத்து கேட்ட ஒவ்வொரு உற்சாகப்படுத்த மட்டும் ஜெபிக்கிறதாவை. எதை குறித்து கவலைப்படாமல் சோதம் முறுபுறுக்காமல் கசவு மாம்ச சீதியிலே இந்த ஏந்து போனது மேலும் மேலும் ஏந்து போகாதபடி கிறிஸ்துவை தேவன் தனக்கு விளக்கை கொளுத்தி வீட்டை பெருகி காணாமல் போன வெள்ளி காசுகளை ஆசுவாதங்களை ஐஸ்வர்களை சமாதானங்கள் சந்தோஷம் வெற்றி ஜெயம் ஆசுவாதம் உயிர்த்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த செய்தியை கேட்க உடனே பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தாவே ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே, என் ஆத்மாவே கத்தரை சோத்தி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்தி, என் ஆத்மாவே கத்தரை சோத்தி, அவசிய சகல உபகாரியும் வருவாதே ஆவே. அல்லேலூயா. ஏய்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பங்கிலே சபை ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்திகளுக்கு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மறுபடி இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். செய்தி 27/2024 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார்.